ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நைட் டின்னர் வ்ளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனியன் எது கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, பணியாரம் பண்ணலாம். ஆப்பமாவு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு போட்டேன்ல, அதோடய மாவு கொஞ்சம் மட்டும் மீதி இருக்குது. சரி, ஓகே, அதில் வந்துட்டு பணியாரம் பண்ணலான்னு ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பணியாரக்கல் வந்துட்டு, இது அம்மா கொடுத்தாங்க. ஆக்சுவலாக கல் பணியாரம் இது, நான்ஸ்டிக் தான் என்கிட்ட இருக்குது. பட் இதில் பழக்குனா எனக்கு ஒழுங்காகவே வரல, ஒட்டிட்டு ஒழுங்காக வரல. இந்த தடவை கொஞ்சம் என்னென்னமோ போட்டு பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். இப்போ ஊற்றி பார்க்கலாம் வருதான்னு. வந்துச்சுன்னா நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்படியே ரித்வா வந்துட்டு என்ன பண்ணுறான்னு காமிக்கிறேன். ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் கொட்டி இங்கே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான், பெப்பா பிக் பார்த்துட்ருக்கான் கார்ட்டூனு. என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பாருங்க, டாய்ஸ் எல்லாம் இங்கே கொட்டி வச்சுருக்கான். இங்கே பெப்பா பிக் பார்த்துட்ருக்கான். நம்ம வந்துட்டு அந்த டைமில் போயிட்டு அப்படியே இது செஞ்சிடலான்னு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சொல்கிறேன், பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு டைரெக்டாக ஆனியன் அதோட மாவோடய சேர்த்து போடுறத விட ஜஸ்ட்டு தாளிச்சு விட்டு வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஊத்தம்பருப்பு நார்மல் இது தான், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் கூட போடலாம். நான் வரமிளகாய் மட்டும் ரெண்டு போடுறேன். கருவேப்பிலையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றப்ப அதையும் சேர்த்து சாப்பிடுவோம். வந்துட்டு நல்லா நிறைய இருந்தால் தான் நல்லா இருக்கும் பணியாரத்துக்கு. இது வதக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த வரமிளகா இருக்குல்ல, அது தோல் தான் இருக்கும், இதை அப்படியே எடுத்துடலாம். அளவு உப்பு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்துட்டு கொத்தமல்லி கொட்டை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா க்ரீன் பருப்பில் கொத்தமல்லியில் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ அந்த மாவில் கலந்துட்டு நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். என்னோடய இது வந்து ரெடி ஆகிடுச்சு. டைரெக்டாக நம்ம ஆனியன் போட்டால் இந்த டேஸ்ட் வந்து வராது. இந்த மாதிரி வதக்கிட்டு போட்டால் இந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் பணியாரம் சாப்பிட்றப்ப. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கணும்னு நினைக்கிறது, கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒன்று மட்டும்தான் ஊற்றி பார்க்க போகிறேன். ஏன்னா ஒரு டைம் இப்படி தான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு அப்புறம் எதுவுமே வரல, எடுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தேய்ச்சிக்கிறேன். நல்லா தேய்ச்சிட்டு இதில் ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றி பார்க்கலாம், வந்துச்சுன்னா அப்புறமேட்டு எல்லாத்துக்கும் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு, பார்க்கலாம் வருதான்னு. போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேப்பில் வந்துட்டு இங்கே அப்படியே வந்துட்டு ஒயிட் சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரித்வா வேற வந்துட்டான் பெப்பா பார்க்காம. புகையா வேற வருது. இருடா, என்னது தூக்கு தூக்கு தூக்குன்னு ஆரம்பிச்சிட வேண்டியது. ஆமா இருடா, இதே முதல்ல வரமாட்டேங்குது, வராது போல. இட்ஸ் நாட் கம்மிங். ஓ மை காட், எல்லாம் ஒட்டிக்கிச்சு. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சா சொல்லுங்க. நொக்கஞ்சி இருக்குல்ல, அதை தான் ஊற்றி வச்சுருந்தேன். அதை ஊற்றி வச்சுட்டு வெங்காயம் எண்ணெய் தேய்ச்சி வெங்காயம்லாம் தேய்ச்சி இது பண்ணேன். பட் வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகல. இதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க.
நான்ஸ்டிக்கில் செய்யவே எனக்கு பிடிக்காது. சரி ஓகே, வேற வழி இல்லாத பட்சத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் அப்படியே அசால்ட்டாக வந்துடும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. மூடி வச்சிடலாம். சட்னி தாளிச்சாச்சு. இதுதான் எங்களுடைய டின்னர். இப்போ திருப்பி போட்டுடலாம். இதுக்கு வந்து நான்ஸ்டிக்காக இருந்தாலும் இதுக்கு எண்ணெய் தேவையில்லை தான், பட் வந்துட்டு எண்ணெய் ஊற்றாமல் பண்ணோம்னு வச்சுக்கோங்க அந்த டேஸ்ட்டே வராது. அதனால தான் பரவாயில்ல, நான்ஸ்டிக்காக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றுறது. பணியாரத்துக்கு எண்ணெய் இல்லைன்னா டேஸ்ட் நம்ம வந்து சூப்பராக வந்துருக்கு. கொஞ்சம் நேரமாக கொஞ்சம் செல்லுக்கிட்டி என்ன பண்ணுது? செல்லுக்கிட்டி என்ன பண்ணுது? டிவி பாக்குதா? டிவி பாக்குதா? டிவி பாக்குது. ஹாய் சொல். ஹாய் பை. சரி, பணியாரம் சட்னி எடுத்துட்டு போறேன். இப்ப சாப்பிடலாமா? பாரு ஹால் எப்படி பண்ணி வச்சிருக்க. நீயே இங்கே உட்காந்து சாப்பிடு. நீ உட்காந்து சாப்பிடுறியா? சமணங்கள் போட்டு உட்காந்து சாப்பிடு பாப்போம். சமணங்கள் போடு. குட். எது சாப்பிடு? நீ என்ன இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல என்னன்னா பிரெட் சாண்ட்விச் தான் பண்ணலான்னு. இது வீட்டில் பண்ண பிரெட்டு தான், முந்தானித்தை பண்ணது. அதை வந்து பாதி காலி அடித்து இப்போ பாதி வச்சு சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு சாட் மசாலா அதெல்லாம் வீட்டிலே வச்சுருக்க மாட்டேன்னா, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சவுத் இண்டியன் ஸ்டைல் வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இப்போ வந்து பிரெட்டு வந்து இது ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிக்கடி வீட்டில் பிரெட்டு செய்வீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த பிரெட் நைஃப் வாங்கிக்கோங்க. ஏன்னா நார்மல் நைஃப்பில் வந்து இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணவே வராது சுத்தமாக. பிரெட் நைஃப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இந்த ஸ்லைஸ் வரும். இது வந்து ஹோல் வீட் பிரெட் தான். நம்ம வீட்டிலே செஞ்சால் தான் சீரியஸாக அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கடையில் வாங்குறத விட பிரெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக, ஏன்னா கடையில் ஹோல் வீட்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதில் வந்துட்டு இது இருக்கும். மைதா இல்லாமலாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க கண்டிப்பா. ரித்வா வந்து பிரெட் சாண்ட்விச்லாம் அவளை கொடுத்ததில்லை, இன்னைக்கு கொடுத்து பார்க்கலாம், சாப்பிடுவானான்னு தெரில. சாப்பிட்டாட்டி அவனுக்கு வந்துட்டு அந்த ஃபில்லிங்கை வச்சுட்டு தோசை சுட்டு கொடுத்துட வேண்டியதான். ஓகே, இது வந்து லாஸ்ட் பீஸ். வந்துட்டு நம்ம சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் இண்டியன் ஸ்டைல் தான். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வந்துட்டு ரித்வா கொடுக்கறனால நான் அப்படியே ஜஸ்ட்டு போட போகிறேன். பூண்டு ரெண்டு மூணு பண்டு இதெல்லாம் தான் தேவையானது. அப்புறம் மசாலா தூள் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கொடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கிட்ட கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு உடைச்சது, கொஞ்சமாக ஒரு பெஞ்ச் அளவுக்கு சீரகம், அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தது, பச்சை மிளகாய் வந்து நான் அப்படியே போடுறேன். நீங்கள் வந்துட்டு கடைச்சி எடுத்துருவேண்ணா இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக. அப்புறம் நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க பொடியாக. அப்புறம் வெங்காயம் சேர்த்து
வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக தான் சேர்க்குறேன். அப்புறம் வந்துட்டு தனியாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூனு. அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா இல்லைதான், இதுதான் நார்மல் இந்த தூள் தான் சேர்த்துருக்கேன். இது கேப்சிகம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், கேப்சிகம் இல்லை இன்றைக்கி. அப்புறம் வந்துட்டு கேரட்டு பீன்ஸ் அந்த மாதிரி போடலாம், துருவி கூட ரொம்ப இஷ்டம்தான். இன்றைக்கி வந்துட்டு டக்குன்னு பண்ணுறதுக்காக உருளைக்கிழங்கு மட்டும் மூணு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துட்டு கொத்தமல்லி இறை போட்டால் அவ்வளோதான். நம்ம இது வந்து லேசாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த இதுக்கு தேவையான உப்பு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து மூணு உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணி விட்டேன், கொத்தமல்லி இருக்கலாம் எடுத்து விட்டுலாம். அவ்வளோதான் நம்மளுடைய வெஜ் மசால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேஸ் அம்ம வாசமாக இருக்குது, இதை இது பண்ணி சாப்பிட்டா மிக்ஸ் ஆகும். ஆஃப் பண்ணிடலாம், என்ன பண்ணுறான்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ரித்வா பையன் வந்துட்டு இங்கே அடம் பண்ணி சட்டையெல்லாம் கடிச்சிட்ருக்கான். ஏய் எடு வாயிலிருந்து எடு, ஐயே தேர்ட்டி பாய், தேட்டி பாய் யாரு, ரித்வாவா, சீச்சி எடு போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்தேன்னு சாப்பிடலாம். ஆ போய் குளிச்சுட்டு வா, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. ஓகே ஸ்கூல் கிளம்பணும், நேரம் ஆகுது. ஆ அப்படியே லஞ்சும் செஞ்சிட்ருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு பீட்ரூட் சாதம் மாதிரி தான், பீட்ரூட் பொரியல் மட்டும் செஞ்சுட்டு ரசம் இருக்கு, ரசம் தயிர் இருக்கு. மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ப்ரெட்டுக்கு ரெடி பண்ணி டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்துட்டு இதில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ உங்களுக்கு ஃபில்லிங் வேணுமோ, சீஸ்லாம் போட்டால் கூட நல்லாயிருக்கும், பட் நான் சீஸ்லாம் அவ்வளோ வாங்குறதே இல்லை. பட்டர் மட்டும்தான் நான் யூஸ்வலாக வாங்குறது, சீஸ் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். குழந்தைங்களுக்குனா அதில் மசாலா சீஸ் ஃபில் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிச்சிடலாம், வந்து க்ளோஸ் பண்ணிச்சிடலாம். இந்த ஹெல்தியான சாண்ட்விச் இருந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுறேன். நிறைய ஃபில்லிங் இருக்குது, ஸோ எல்லா ப்ரெட்டுக்கும் தாராளமாக நிறைய வச்சா ஒரு ரெண்டு நாலு இது சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங் ஆகிடும். இப்போ டோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ரெட் இதுக்கு வர்ற மாதிரி இது ஃபில்லிங் மட்டும் மீதி இருக்கு. இந்த ஃபில்லிங் மீதி இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே ரோல் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் இது பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி கட்லெட் மாதிரி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இது மேலே வந்துட்டு ஒரு வெயிட் வச்சா நல்லா வரும். ஒரு இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெளி வந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் நல்லதாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்டுக்கு போட்டு வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரித்வா கூட்டி விட்டு அப்புறம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நான் சாப்பிட்ணும்.
நைட்டு தான் எல்லாம் அடிக்க வச்சுருந்தேன். இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா டைஸையும் கொட்டி வச்சுருக்கான் அந்த வால். ரித்வா பார்த்திங்கன்னா சாண்ட்விச் அவன் சாப்பிடல நினச்சேன், அப்புறம் கடைசியாக தோசை சுட்டு கொடுத்து அந்த ஃபில்லிங்கை வச்சு தொட்டு கொடுத்துட்டேன். இப்படி தான் ஏதாச்சும் ஆகும். எங்கம்மா உட்காந்துட்டு போ. ரித்வா எங்க? அம்மா பின்னாடி உட்கார்ந்து. அம்மா பின்னாடி இல்ல, முன்னாடி தான். ஆமா. அப்பா பின்னாடி. ரித்வா பின்னாடி உட்காந்துப்பான். கிளம்பிட்டா. அது என்ன கையில, அது என்ன எடுத்துட்டு போற? இங்கதான் அம்மா எடுத்தா, அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. இப்படி பண்ண கூடாது. என்ன கால கால உள்ளவை? அப்பா ஓட்டணும்ல, அப்பா ஓட்டணும்ல. வண்டி யார் ஓட்டுறது? அவனே ஏறணும் சொன்னானா? சீக்கிரம் ஏறி ஏறு, வண்டி எடுத்துட்டாங்கப்பா. பை பை.